Hi friends, welcome to Digital Technology Channel. இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம பார்க்க போற டாபிக் என்னன்னா தொழில்நுட்ப கல்வி இயக்குனரகம் சார்பாக ஒரு செய்தி குறிப்பு ஒன்று வெளியிட்டிருக்காங்க. அதாவது MBA MCA வுக்கான அட்மிஷன் நடைபெற்று இருக்கு. அது எப்படி விண்ணப்பிக்கலாம், ஆன்லைன்ல யார் யார் விண்ணப்பிக்கலாம், அதோட தகுதிகள் என்ன அப்படிங்கிற முழு விவரத்தை இந்த வீடியோல நம்ம பார்ப்போம். இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க. டிஜிட்டல் டெக்னாலஜி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானையும் பிரஸ் பண்ணுங்க. இதுதான் அந்த செய்தி குறிப்பு. 2022 மற்றும் 2023 கல்வியாண்டு இளங்கலை பட்டப்படிப்பில் தேர்ச்சி பெற்ற தகுதி வாய்ந்த மாணாக்கர்கள் அரசு உதவி பெறும் பொறியியல் கல்லூரி மற்றும் கலைக்கல்லூரிகள், அண்ணா பல்கலைக்கழகம், துறைகள், வட்டார மையங்கள், அண்ணாமலை பல்கலைக்கழகம், சென்னை பல்கலைக்கழகம், இதர பல்கலைக்கழகங்கள், சுயநிதி பொறியியல் கல்லூரிகள் மற்றும் கலை மற்றும் அறிவியல் கல்லூரிகளில் தொழில்நுட்ப கல்வி இயக்ககம் சென்னை 25 மற்றும் கல்லூரி கல்வி இயக்ககம் சென்னை 6 அவர்களின் கட்டுப்பாட்டில் இயங்கும் MCA முதுநிலை பட்டப்படிப்பு சேர்க்கைக்கான விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுகின்றன. இணையதளம் மூலமாக விண்ணப்பிக்க தேவையான நெறிமுறைகள். விண்ணப்பிக்கும் முறை www.gct.ac.in அல்லது www.tn/mba-mca.com என்ற இணையதளங்கள் வாயிலாக தேவையான சான்றுகளுடன் இணையதளம் மூலமாக மட்டுமே விண்ணப்பித்தல் வேண்டும். விண்ணப்பதாரர்கள் MBA மற்றும் MCA முதுநிலை பட்டப்படிப்புகளுக்கு தனித்தனியாக விண்ணப்பிக்க வேண்டும். இணையதளம் மூலம் விண்ணப்பங்கள் பதிவு செய்யும் நாள் 11/7/2022 முதல் 5/8/2022 வரை. பதிவு கட்டணத்தை விண்ணப்பதாரர்கள் டெபிட் கார்டு, கிரெடிட் கார்டு, நெட் பேங்கிங் இணையதளம் வாயிலாக மட்டுமே செலுத்தலாம். இந்த கல்வியாண்டில் MBA MCA முதுநிலை பட்டப்படிப்பு கலந்தாய்வு நடைமுறைகளான விண்ணப்ப பதிவு, சான்றிதழ் பதிவேற்றம், சான்றிதழ் சரிபார்ப்பு, கல்லூரி தேர்ந்தெடுத்தல், தற்காலிக மற்றும் இடைக்கால ஒதுக்கீட்டு ஆணை ஆகிய அனைத்தும் இணையதளம் வாயிலாக மட்டுமே நடைபெறும் அப்படின்னு இந்த செய்தி குறிப்பில் தெரிவித்திருக்காங்க. சரி, இந்த படிப்புகளுக்காக இனி எப்படி ஆன்லைன்ல விண்ணப்பிக்கிறது அப்படிங்கிறத பார்ப்போம். அதுக்காக இந்த வெப்சைட்டை நீங்கள் ஓப்பன் பண்ணிக்கோங்க. இதுதான் கவர்மெண்ட் காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி கோயம்புத்தூர், அவங்களோட அபிஷியல் வெப்சைட். இங்கே தான் ஆன்லைன் அப்ளிகேஷன் கொடுத்துருக்காங்க. இந்த வெப்சைட்டோட லிங்கை நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். இந்த பேஜை ஓப்பன் பண்ணிங்கன்னா இங்கே நிறைய தகவல்கள் எல்லாம் கொடுத்துருக்காங்க. கீழே ஒரு நோட்டிஃபிகேஷன் கொடுத்துருக்காங்க, தமிழ்நாடு MBA MCA கவுன்சிலிங் அப்படின்னு சொல்லிட்டு. இதில் நோட்டிஃபிகேஷனும் கொடுத்துருக்காங்க, ஆன்லைன் அப்ளிகேஷன் கொடுத்துருக்காங்க. நீங்கள் வேணா நோட்டிஃபிகேஷனை கிளிக் பண்ணி பார்த்து தெரிஞ்சுக்கலாம். இங்கே கிளிக் பண்ணிங்கன்னா ஆன்லைன் அப்ளிகேஷன் பேஜ் வந்துடும். உடனே புதுசாக ஒரு பேஜ் ஒன்று ஓப்பன் ஆகுது. இதுதான் ஆன்லைன் அப்ளிகேஷன் பேஜ். இங்கே நிறைய தகவல்கள் எல்லாம் கொடுத்துருக்காங்க, வேணும் நீங்கள் கிளிக் பண்ணி பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. ப்ரொசீஜர் எல்லாமே கொடுத்துருக்காங்க, எப்படி ஆன்லைனில் அப்ளிகேஷன் பண்ணுறது அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் எல்லாமே கொடுத்துருக்காங்க. ப்ரெஸ் ரிலீஸ் கொடுத்துருக்காங்க, அப்புறம் ஆன்லைன் ரெஜிஸ்ட்ரேஷன் இன்ஸ்ட்ரக்ஷன் தமிழில் கொடுத்துருக்காங்க, இங்கிலீஷில் கொடுத்துருக்காங்க. தமிழில் கொடுத்துருக்க இன்ஸ்ட்ரக்ஷனை நம்ம பார்ப்போம். தமிழ்நாடு MBA MCA சேர்க்கை 2022 பதிவு செய்யும் முறை அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. இதில் நிறைய தகவல்கள் எல்லாமே கொடுத்துருக்காங்க. இந்த MBA அட்மிஷன் முழுமையான இணையவழி விண்ணப்ப பதிவாகும் மற்றும் இணையவழி கலந்தாய்வு சேர்க்கையாகவும் அமையும். விண்ணப்பத்திற்கான தகவல்களை பதிவு செய்தல், பதிவு செய்வதற்கான பணத்தை செலுத்துதல், சான்றிதழ் பதிவேற்றம் செய்தல், சான்றிதழ் சரிபார்த்தல், விருப்பமான கல்லூரி தேர்வு செய்தல், தற்காலிக இடஒதுக்கீட்டை ஏற்றல் அல்லது நிராகரித்தல் மற்றும் முடிவு செய்யப்பட்ட இறுதி இடஒதுக்கீட்டு ஆணையை பெறுதல் ஆகிய அனைத்து கட்டங்களும் இணையவழியாகவே நடத்தப்படும் அப்படின்னு இந்த தகவலில் சொல்லியிருக்காங்க. அப்புறம் விண்ணப்ப பதிவு செய்தல், பதிவு கட்டணம், அந்த மாதிரி முழு தகவல்களும் கொடுத்துருக்காங்க. இதில் நீங்கள் கிளியராக பார்த்து புரிஞ்சுக்கோங்க. எல்லாமே பார்த்து கிளியராக புரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் விண்ணப்பம் பதிவு செய்ய ஆரம்பிங்க. சரி, இனி ஆன்லைனில் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணுறதுக்காக கிளிக் இயர் ஃபார் நியூ ரெஜிஸ்ட்ரேஷன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்குது. இதில் ஃபஸ்ட்டு யூசர் ரெஜிஸ்ட்ரேஷன், அப்புறம் லாகின் பண்ணணும், அப்புறம் பர்சனல் இன்ஃபர்மேஷன், அப்புறம் ஸ்கூல் டீட்டெயில்ஸ் எல்லாமே என்டர் பண்ணணும், அப்புறம் டிகிரி இன்ஃபர்மேஷன், அப்புறம் ப்ரீவியூ டீட்டெயில்ஸ், பேமெண்ட், அப்புறம் டவுன்லோட் அப்ளிகேஷன். இவ்வளோ ஒரு 8 ஸ்டெப்பாகவே இருக்குது. சரி, ஃபஸ்ட்டு நம்ம ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணுவோம். ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணுறதுக்காக ஃபஸ்ட்டு உங்கள் நேம் என்டர் பண்ணணும், அப்புறம் மொபைல் நம்பர் என்டர் பண்ணணும், அப்புறம் இமெயில் ஐடி என்டர் பண்ணணும், அப்புறம் கன்ஃபார்ம் இமெயில் ஐடி, அப்புறம் டான்செட் 2022 ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர், அப்புறம் ஒரு பாஸ்வேர்டு ஒன்று கிரியேட் பண்ணணும், அப்புறம் கன்ஃபார்ம் பாஸ்வேர்டு கொடுத்துட்டு நீங்கள் எந்த கோர்ஸுக்கு செலக்ட் பண்ண விரும்புங்களோ MBAவா MCAவா போத்தா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. பண்ணிவிட்டு சேவ் கொடுத்துருங்க. சேவ் கொடுத்துட்டு லாகின் பண்ண வேண்டியிருக்கும். நீங்கள் கொடுத்த இமெயில் ஐடியும் பாஸ்வேர்டும் வச்சு லாகின் பண்ணணும். லாகின் பண்ண பிறகு பர்சனல் இன்ஃபர்மேஷன் எல்லாமே என்டர் பண்ணணும், உங்கள் ஸ்கூல் டீட்டெயில்ஸ் எல்லாமே என்டர் பண்ணணும், அப்புறம் டிகிரி டீட்டெயில்ஸ் எல்லாமே என்டர் பண்ணணும், அப்புறம் உங்கள் சர்டிஃபிகேட் எல்லாமே அப்லோட் பண்ண வேண்டியிருக்கும், அப்புறம் உங்கள் அப்ளிகேஷனை ஒன்று ப்ரீவியூ பண்ணி பேமெண்ட் பண்ணணும். பேமெண்ட் பண்ணி முடிச்சுட்டு ஒரு அப்ளிகேஷன் ஃபார்ம் ஒன்று கிரியேட் ஆயிரும், அதை ஒன்று பிரிண்ட் போட்டு வச்சுக்கிடுங்க. அதுக்கப்புறம் கவுன்சிலிங் மற்ற டீட்டெயில்ஸ் எல்லாமே உங்கள் மெயிலுக்கு கண்டக்ட் பண்ணி டீட்டெயில்ஸ் எல்லாமே சொல்லுவாங்க. அதுக்கு பிறகு நீங்கள் காலேஜ் செலக்ட் பண்ணுறது மற்ற மாதிரி டீட்டெயில்ஸ் எல்லாமே ஆன்லைனில் தான் நடக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தகவல்கள் எல்லாம் பிறகு உங்களுக்கு இன்ஃபர்மேஷன் தருவாங்க. ஓகே நண்பர்களே, இந்த வீடியோ பிடிச்சிருந்தேன்னா லைக் பண்ணுங்கள், நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். டிஜிட்டல் டெக்னாலஜி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். அனைத்து நண்பர்களுக்கும் நன்றி, வணக்கம்.